இது போக போக போய்கிட்டே இருக்கு, இதுக்கு எண்டு கார்டே இருக்க மாட்டேங்குது, நம்மளே ஒடுங்கி விடுவோம் என்று ஒடுங்கி விடுகிறார்கள். பேரொலியிலிருந்து ஒரு சிறு ஒலியாக வெளியே வந்தீங்க, பாடிட்டு இருக்கீங்க, அப்படி போறீங்க, இப்படி வரீங்க, இப்படின்றீங்க, அப்படின்றீங்க, நான் தான் பெரிய ஆளுன்றீங்க. இப்ப அதை தவிர வேற ஏதாவது ஒரு பொருள், ஒரு உயிரிங்க நீங்க சொல்லிருங்க. இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் அதை தவிர வேற எதுவும் இல்லை. அது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுவே வந்திருக்குது. உங்ககிட்ட தீட்சை வாங்கின ஒரு பொண்ணு சொல்லி தான் நான் வந்து சரி ஓகே இப்படியெல்லாம் இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இறைவன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படி மேக்ஸிமம் ஒரு வருட காலமாக நான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் வந்து நான் நேரடியாக உங்கள்கிட்ட நான் தீட்சை வாங்குகிறேன். இப்போ நான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய கேள்விகளோடு நான் இங்கே வந்தேன். இப்போ முடிச்சு போகும்போது என்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை, எல்லாத்துக்கும் தீர்வு வந்துருச்சு. எந்த கேள்வி கேட்கணுமே தெரியல, முட்டாள்தனமாக கேட்கணும் நிறைய கேட்கலாம், ஆனால் அதெல்லாம் எனக்கு தெளிவு ஏற்பட்டு அந்த கேள்வியை இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நன்றி குருவே. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023வது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். கற்றது கையளவு கூட இல்லை, கை நுனியளவு கூட கிடையாது. கையளவுன்னு அவ்வளோ கற்றுக்கிட்டீங்களா நீங்க? கை நுனியளவு கூட கிடையாது. கல்லாதது உலகளவுன்ற, உலகளவு இல்லை பிரபஞ்சத்தின் அளவு அவ்வளோ இருக்கு. எத்தனையை கத்துக்கிறது? ஒரு கட்டத்துக்கு மேல சித்தர்கள் என்ன பண்றாங்க, இது இப்படியே போனா வேலைக்கு ஆகாது, இது போக போக போய்கிட்டே இருக்கு, இதுக்கு எண்டு கார்டே இருக்க மாட்டேங்குது, நம்மளே ஒடுங்கி விடுவோம் என்று ஒடுங்கி விடுகிறார்கள். அதாவது என்ன மேட்டர்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இது எப்படி உங்களுக்கு புரியலாம், மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் மேட்டர், லெட் மீ சே இட் இன் ஏ மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வே. ஓகே, கடல் எவ்வளவு பெரியது? ஆமாவா இல்லையா? கடல்ல இருந்து ஒரு கிளாஸ் வாட்டரை வெளியில எடுத்துறீங்க, இப்ப கடல் தண்ணி வேற, இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வேற, தனித்தனி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடல் தண்ணியில மறுபடியும் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஊத்திட்டேன்னா இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல இருந்த அந்த தண்ணியை மறுபடியும் பிரிச்சு எடுக்க முடியுமா? அப்படித்தான். பேரொலியிலிருந்து ஒரு சிறு ஒலியாக வெளியே வந்தீங்க, பாடிட்டு இருக்கீங்க, அப்படி போறீங்க, இப்படி வரீங்க, இப்படின்றீங்க, அப்படின்றீங்க, நான் தான் பெரிய ஆளுன்றீங்க. போகர், திருமூலர், இவங்கெல்லாம் சித்திர பெருமக்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க. பவர் இருக்கும், ஆற்றல் இருக்கும், தெளிவு இருக்கும், புரிதல் இருக்கும். ஒரு கட்டத்துல போர் அடிச்சிடும். போகர் எப்படி எல்லாம் மாயை நான் போறேன் அப்படின்னு போறாருல, சிவானந்த பரமஹம்சர் எல்லாம் போய் நான் போறேன் அப்படின்னு போறாருல, அது மாதிரி பேரொலியிலிருந்து வெளியே வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் சுத்திக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல கிளாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி மறுபடியும் கடல்லயே போய் கலந்துருச்சோ, அது போல பேரொலியிலிருந்து பிரிந்து வந்த அந்த சிறு ஒலியானது மீண்டும் பேரொலியிலேயே போய் கலந்துரும். கலந்ததுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா, போகர் யாரு, திருமூலர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படித்தான் நீங்க வெளியில வந்து ஆடிட்டு இருக்கீங்க, மறுபடியும் உள்ள போய் கலந்துடணும். இதுக்கு பேர் மோட்சம் அல்லது முக்தி என்று கூறுகிறார்கள். எந்த மூலத்திலிருந்து வந்தீர்களோ அந்த மூலத்துக்கே போய் ஒடுங்கிருங்க. இங்க உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, நீங்கன்ற ஒன்னே கிடையாது. எல்லாமே எது? அதுதான் எல்லாமே எது? அது அது இறைவன் சொன்னா கூட சில பேர் இந்த பகுத்தறிவுவாதிகள் ஏத்துக்க மாட்டீங்க. அதுன்னா ஏத்துக்கிட்டு தானே ஆனோம். அது எதுவோ, இயற்கையோ, சக்தியோ, பேராற்றலோ, சுப்ரீம் பவரோ, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸோ, சித்தர்களோ, இறைவனோ, மகான்களோ, எப்படி இருந்தாலும் அது எது? அது அது வலிமையானதா, ஆற்றல் மிக்கதா, சக்தி வாய்ந்ததா, எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியதா, அனைத்திற்கும் மூலப்பொருளானதா, அனைத்திற்கும் காரணமானது மாதிரிதான், அனைத்தையும் படைத்தது மாதிரிதான், அனைத்தையும் வழி நடத்துவது மாதிரிதான்,
அனைத்தையும் அழிக்க போவது அதுதான். இப்ப அதை தவிர வேற ஏதாவது ஒரு பொருள், ஒரு உயிர் நீங்க சொல்லிருங்க. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எது உங்களுது, எது நீங்க? உங்க பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் அதுதான். அந்த செல்ஸ் கையா தெரியுது, காலா தெரியுது, மூக்கா தெரியுது, கண்ணா தெரியுது, தலையா தெரியுது, உடல் அங்கங்களாக தெரிகிறது. இதுல எது நீங்க? எந்த செல் நீங்க? ஆன்மா தான் நானா? ஆன்மாவும் நீங்க இல்லைங்கிற ஆன்மா யாரு? அது ஆன்மா. எது ஆன்மா? எது அது? உடல் அங்கங்கள் எது? அது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எது? அது. அதை கொடுத்தது எது? எது நீங்க இப்ப சொல்லுங்க. இந்த உலகத்தில் எதுவும் நீங்க கிடையாது. இதை உணர்ந்தவன் ஞானி. நல்லா புரிஞ்சுக்க, மறுபடியும் சொல்றேன், இந்த பிரபஞ்சத்தில் வேறு பொருளே இல்லை. பிரபஞ்சம்னா என்ன? பூமி மட்டும் இல்ல, சூரிய குடும்பம் மாதிரி பல்லாயிரம் கோடி அண்டங்கள் இது நாள் வரைக்கும் இருந்தது, இப்ப இருக்கிறது, இனிமேல் வரப்போறது, அத்தனையும் சேர்த்து பிரபஞ்சம். இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் அதை தவிர வேற எதுவும் இல்லை. அது இல்லாமல் எது இயங்கும்? ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், பூமி சுத்தி வருது, சூரியன் வருது, காத்து வருது. எது கொடுத்திருக்கு? அது கொடுத்திருக்கு. எதுக்காக கொடுத்திருக்கு இதெல்லாம்? அது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் முடிச்சுக்க, சும்மா அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. டைம் வேஸ்ட் பண்ண போனா உனக்கு தான் பெயின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொடுத்திருக்கு. எது கொடுத்திருக்கு? அது கொடுத்திருக்கு. யாருக்கு கொடுத்திருக்கு? யாருக்கு கொடுத்திருக்கு? அறியாமைக்கு கொடுத்திருக்கு. யாருக்கு கொடுத்திருக்கு? உங்களுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுத்திருக்கு? அறியாமைனா என்ன? அறியாமை அறியாமைன்றாங்களே, அப்படின்னா என்ன? தவறான புரிதலுக்கு பெயர் அறியாமை. இப்போ எதுக்கு அதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குன்னா, ஏ லூசு புரிஞ்சுக்க, அப்படி ஒன்று இல்லைங்க அப்படின்னு உங்களுடைய கான்சியஸ்னஸ்க்கு புரிய வைக்கிறக்காக கொடுத்துருக்கு. இங்கே 80 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா 80 உடல் இல்லை, 80 கான்சியஸ்னஸ் உட்கார்ந்துருக்கு. இந்த 80 கான்சியஸ்னஸ் தவறான புரிதலோடு இருக்குது. இங்கே நம்மன்னு ஒன்று இருக்கோம், நமக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி ஒன்று அங்கே இல்லை. கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் புரியும். பட் ரொம்ப ஈஸியான தத்துவம் தான், ஒன்றும் குழப்புறதுக்காகலாம் சொல்ல, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. அதை தவிர இங்கே வேற எதுவும் கிடையாதுன்றதை முதல்ல ஏற்றுக்குங்க, அப்போ தான் ஞானம் வரும். அதை தவிர இங்கே வேற எதுவும் இல்லை. அந்த அதுக்கு பேர் எதா வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ மதம், ஜாதி, மொழி, இனம் இதெல்லாம் நம்மளை தாக்குமா? பாருங்க, டக்குன்னு ஞானி ஆயிட்டோம் நம்ம. அது வலிமையானது, அதுதான் அனைத்தையும் படைத்திருக்கிறது. இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? அது அதை தெரிஞ்சுக்கிறக்காக அதுவே வந்திருக்குது. ஏண்டா இப்படி போட்டு குழப்புற? ஆனா ஒரு கட்டத்துல பார்க்க போனீங்கன்னா அப்படித்தான். எப்படி? அது அதை தெரிஞ்சுக்கிறக்காக எது வந்திருக்கு? அதுவே வந்திருக்கு. இப்போ அதுக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்காக இது என்ன பண்ணிட்டு இருக்கு? சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அதோட போய் கலந்துரும். புரியுதா? ஆக மொத்தம் எல்லாமே அதுதான். இங்க அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் அனைத்தையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. அம்மாவும் அதுதான், அப்பாவும் அதுதான், தம்பியும் அதுதான், கழுதையும் அதுதான், குதிரையும் அதுதான், ஈயும் அதுதான், கொசுவும் அதுதான். அது என்ன பண்ணுதுன்னா, உங்க அறியாமைன்ற ஒரு அறிவை கொடுத்து இதுலலாம் இருந்து இவன் என்னைய பார்க்கறானான்னு செக் பண்ணுது. அந்த பக்குவம் இவனுக்கு வருமா அப்படின்னு பார்க்குது. ஏன் பார்க்குது? கொசுவை குட்டியா பாக்குறான், கழுதையை பெருசா பாக்குறான், காண்டா மிருகத்தை அதோட பெருசா பாக்குறான். அப்படி ஒண்ணு இல்லையே. மெய்ப்பொருள் என்ன சொல்லுது? எல்லாமே அதுதான் சொல்லுது. ஆனா எல்லாமே அதுதான் அப்படின்ன கூடிய அந்த புரியல அந்த மனம் என்பது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.